திசைகள் கணக்குகள் டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ் பதினைந்தாவது கணக்கு ஏ என்பவர் பிக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு நாற்பது மீட்டர் தென்கிழக்கு திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏலிருந்து திசையில் நிற்பார் இதுதான் கேள்வி ஏ என்பவர் பிக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில் சரிங்களா இங்கே பாருங்க பாருங்க ஏ என்பவர் இங்க இருக்காரு பின்றது இங்கே இருக்குது இப்போ இது இந்த இது என்ன திசைன்னா தென்மேற்கு திசையில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறார் அதே மாதிரி சின்றவர் பியிலிருந்து எந்த திசைன்னா தென்கிழக்கு திசையில் அதே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார் இப்போ ஏவுக்கும் சிக்கும் எந்த திசையில் நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ அதுதான் கொஷின் கேட்குறாங்க சி என்பவர் இருந்து எந்த திசையில் நிற்பார் சரிங்களா எந்த திசையில் நிற்பார்னா கிழக்கு திசையில் நிற்பார் இப்போ சி எந்த திசையில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கால்குலேட் பண்ணும்போது இருந்து பார்க்கும்போது சி எந்த திசைனால் கிழக்கு திசையில் நிற்பார் சரிங்களா அப்ப அந்த டைரக்ஷன் பாக்கணும் இப்படி பாக்கணும் இது எந்த திசை அப்படின்னு பார்க்கும்போது நேரா பாக்கணும் அப்படி கிழக்குதான் சரிங்களா கிழக்கு திசையில நிப்பாரு அடுத்த கணக்கு பதினாறாவது கணக்கு பிக்யூஆர்எஸ் கியூஆர்எஸ் அண்டு டி என்ற ஐந்து கிராமங்கள் ஒன்றன் ஒன்றன் ஒன்று அருகாமில் அமைந்துள்ளது பி என்ற கிராமம் கியூவிற்கு மேற்காகவும் ஆர் என்பது பிக்கு தெற்காகவும் டி என்பது கியூவுக்கு வடக்காகவும் எஸ் என்பது டிக்கு கிழக்காகவும் இருந்தால் ஆர் என்பது எஸ் எந்த திசையில் இருக்கு மொத்தம் ஐந்து கிராமங்கள் இருக்குது பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பிக்யூஆர்எஸ்னு சொல்லிட்டு ஐந்து கிராமம் இருக்குது இங்கே பாருங்கள் படத்தில் பாருங்கள் அவங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிங்கன்னா அதில் பி என்ற கிராமம் கியூ மேற்காகும் ஸோ கியூ வந்து சென்ட்ரலில் அப்படி எடுத்தாச்சு இந்த பி என்ற கிராமம் மேற்கு திசையில் இருக்குது சரிங்களா கியூவுக்கு மேற்கு திசையில் இருக்குது அடுத்தது ஆர் என்பது பிக்கு தெற்காகும் இப்போ ஆர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பி என்ற பாயிண்ட்டுக்கு தெற்கா இருக்குது அப்போ இங்கே இருக்குது ஆறு சரிங்களா ஸோ கியூபி ஆர் குறிச்சாச்சு அடுத்தது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீ என்பது கியூவுக்கு வடக்காகும் டி என்பது இந்த மாதிரி கியூ இருக்கா கியூவுக்கு வடக்கில் தான் இங்கே இருக்குது இங்கே இருக்குது டீ சரிங்களா அடுத்தது லா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என்பது டீக்கு கிழக்காகும் எஸ் என்பது இந்த டீக்கு கிழக்கா இந்த பக்கத்தில் இருக்குது சரிங்களா இருக்குது கிழக்கு திசையில் இருக்குது டீ எஸ்ன்றது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஆர் என்பது எஸ்ஸுக்கு எந்த திசையில் இருக்கும் ஆர் என்பது எஸுக்கு எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வரும் இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இப்படி தானே வருது இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்மேற்கு தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தென்மேற்கு அடுத்து கணக்கு பதினேழாவது கணக்கு பாருங்கள் பிக்யூஆர்எஸ்டியூ யூவிடபிள்யூ என்பவர்கள் வட்டமேசையில் சம இடைவெளியில் ஒரே தொடராக அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகிறார்கள் அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர் கடிகார திசையில் அமர்ந்து அமர்ந்திருக்காங்க வி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார் எனில் எஸ் என்பவர் எத் திசையில் அமர்ந்துள்ளார் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் நிற்கிறோம் வட்ட வடிவத்தில் உட்கார்றாங்க சரிங்களா எப்படி கொடுத்துருங்கன்னா கடிகார திசையில் பி எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து கடிகார திசையை எடுத்துக்கலாம் பாருங்கள் இதான் பி ஸோ அதுலேருந்து பி கியூஆர் எஸ் டு யூவி டபுள்யூ அப்படி எடுத்துருக்காங்க சரியில்லை அப்படி பண்ணியாச்சு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி என்பவர் மட்டும் வடக்கு திசையில் அமர்ந்துள்ளார் வி வடக்கு திசையில் மாதிரி இங்கே கரெக்டாக போட்டிருக்கும் இந்த இடத்துல வடக்கு வருது சரிங்களா மொத்தம் வந்து எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எட்டு பேர் அப்போ எட்டு திசையில் போட்டுக்கிறோம் சரிங்களா எட்டு திசையில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எட்டு திசையில் எடுத்துக்கும்போது இந்த வி மட்டும் கரெக்டாக வடக்கு திசையில் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வி இங்கே வடக்கு திசையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்தால் நீங்கள் கரெக்டாக வரும் வி டபிள்யூ பி யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ் என்பவர் எத் திசையில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு அப்போ எஸ் என்பவர் எந்த திசையில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திசையில் அமர்ந்திருக்காருன்னா தென்மேற்கு இல்லைங்களா தென்மேற்கு திசையில வந்து அமர்ந்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எஸ் என்பவர் எங்கே எங்க பாருங்க மேற்குக்கும் தெற்குக்கும் இடையில அப்ப தென்மேற்கு திசையில எஸ் என் அமர்ந்திருப்பார் அடுத்தது பதினெட்டாவது கணக்கு ஆறு பேர் கொண்ட குழுவினர் ஒரே வரிசையில் அமர்ந்துள்ளனர் ஏ என்பவர் டி கிடத புறமாகும் இக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார் சி என்பவர் எக்ஸுக்கு வலதுபுறம் பி என்பவருக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார் பி என்பவர் எஃபுக்கு இடது அமர்ந்துள்ளார் எனவே நடுவில் அமர்ந்திருக்க நபருக்கு வலது மற்றும் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யார் யாவர் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சமைப்பாருங்க ஏ என்பவர் டி கெடுதறம் ஏ டிக்கு இடதுபுறம் இதான் டி டி போட்டாச்சு டிக்கு இடதுபுறம் ஏ போட்டாச்சு அப்போ ஏடி அடுத்து என்ன சொல்கிறேன்னா இக்கு வலதுபுறம் இந்த ஏன்றது எங்கே இருக்கேன் டிக்கு எடுத்த இக்கு வலது புறம் அப்போ இக்கிஇக்கு முன்னாடி போடணும் இப்போ பாருங்க இக்கு வலதுபுறம் ஏ வருதா டிக்கு இடதுபுறம் ஏ வருதா இதுதான் ஒரு கண்டிஷன் அப்போ இஏடின்னு வந்திருக்கு அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்னன்னா சி என்பவர் எக்ஸுக்கு வலது புறம் இப்போ எக்ஸ் போட்டுங்க எக்ஸுக்கு வலதுபுறம் சி போட்டாச்சு பி என்பவருக்கு புறம் அப்போ பி இங்கே வரணும் பிசிஏ இல்லைங்களா இங்க பாருங்க மறுபடியும் பாருங்க எக்ஸ் அதாவது சி என்பவர் எக்ஸுக்கு வலது போகிறோம் எக்ஸ் போட்டாச்சு எக்ஸுக்கு புறம் சி போட்டாச்சு அடுத்தது பி என்பருக்கு எழுதப்போகிறோம் அப்போ பி இங்கே போட்டு பி க்கு இப்படி வந்துடும் அப்போ தான் சி வரும் ஓகேங்களா அமர்ந்துள்ளார் பி என்பர் எஃபுக்கு எடுக்க இந்த பி என்பர் எஃப் எடுத்து அப்போ பி இங்கே வரும் ஏன்னா எஃபு கெடுத்த போகிறோம் தானே பி அப்போ எக்ஸி பி எஃப் அப்படின்னு வந்துருக்கு எனவே நடுவில் அமர்ந்திருக்க நபருக்கு வலது மற்றும் இடது புறத்தில் இப்போ இது இதை எழுதிட்டோம் இது ஒரு இது ஒரு நாலு பேர் ஏற்கனவே ஒரு இஏடி ஒரு இஏடி ஒரு மூணு பேர் இப்படி இப்படி எழுதிட்டோம் இப்போ இப்படி கூட இப்படி சேர்த்து இஐடியை கூட சேர்த்துக்கும் சேர்த்தாச்சு இப்போது நடுவில் யார் அமர்ந்துருக்காங்க பாருங்கள் இதில் இப்போ எக்ஸ் தான் சென்டரில் வரும் அப்போது எக்ஸுக்கு வலது பண்ண இடத்துக்குற யார் வருதுன்னா சி அண்டு டி வருது இதான் ஆப்ஷன் ஒன்று இந்த ஆர்டரில் உட்காரலாம் ஒன்று இப்படி உட்காரலாம் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி அண்டு சி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது எப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸி பி எக்ஸ் எக்ஸி பிஎஃப் போட்டு அப்புறம் இஏடி போடுறேன்னு வச்சுக்கோங்க இஏடி போட்டிங்கன்னா இப்போ இதில் சென்டர் வந்து எஃப்ஓ வரும் சென்டர் எஃப்ஓ வந்துன்னா அப்போ சென்ட்ரலில் இருக்கிற நம்பருக்கு வலது இல்லை பொறுத்தவங்க பிஇ வரும் ஆனால் பி ஆப்ஷன் இல்லை அதனால் டிசி தான் ஒருவேளை ஆப்ஷனில் வந்து டிசி இல்லனா பிஇ இருந்துச்சுனா ஸோ பிஇ போடணும் ஸோ ரெண்டுத்திலே ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ரெண்டுமே இருக்காது இக்கணக்கில் இரண்டு தொடருக்கும் எந்த தொடர்பும் இல்லாததால் நாம் இரண்டு விதம் முடிவு எடுக்கலாம் ரெண்டு விதம் இருக்கு ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை எதுவும் கண்டிஷன் கொடுக்கல சரிங்களா எதுவும் தொடர்பு இல்லை ஏன்னா ரெண்டுத்துலையுமே இதில் வந்து இஏடி இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேற டம் இருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாதது நம்பர் இருக்கிறதுனால காமனா ரெண்டுத்திலயும் ஏ ஓ எதாவது காமனா ரெண்டுத்துலையுமே ஏதாவது லேட்டஸ்ட் வந்துச்சுன்னா அப்போ நம்ம வேற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம்